அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலே சொல்கிறேன், ஆத்துமாக்கள் கத்தருக்குள்ளே வரணும், கத்தரால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பங்கள் கட்டப்படணும், அதே ஒரு நோக்கம்தான் எனக்கு. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும்போது அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு யோவான் சொல்கிறது மாதிரி, நீங்கள் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷத்தை கெடுக்கிற சாத்தானை கண்டுபிடிச்சு அவனை துரத்திருக்க வேண்டிய புது கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது. இன்றைக்குரிய வார்த்தைக்கு போகலாம். சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, அது என்னது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? நதி என்ற ஒரு வார்த்தை, பொதுவாக ஆறு என்று இன்னொரு தமிழில் அர்த்தம் இருக்கு, ஆங்கிலத்தில் ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேத வசனத்தில் இந்த நதிக்கு என்ன பொருள்படும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு தன் வாயை திறந்து சொன்ன ஒரு வசனம். யோவான் 7:38 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அழகாக சொல்லுகிறது. யோவான் 7:38 நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அது 38. அப்போ அந்த நதிகள் என்று இயேசு சொல்லுகிறாரே, எதை மனதில் வைத்து கொண்டு சொன்னார்? 39 பாருங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தான் இப்படி சொன்னார். அப்படின்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குல்ல, நீங்கள் பெற்றிருக்கிறீங்களே பரிசுத்தாவின் அபிஷேகம், அது நதிக்கு அடையாளம், நதிக்கு ஒப்பானது. அப்போது இந்த நதி ஒரு பயங்கரமான வறட்சியின் காலத்தில் ஆறுகளெல்லாம் காய்ந்து அது கட்டாந்தரையும் வெட்டாந்தரையுமாக இருக்கும்போது ஒரு பெரிய மழை, ஒரு வாரம் பயங்கர வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி ஆறுகளெல்லாம் கரை புரண்டு ஓடும்போது அந்த கிராமங்கள் பட்டணங்கள்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. செழிப்பாக மாறிடும், ஒரு சந்தோஷம் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ பரிசுத்தாவியாங்க நதி கரை புரண்டு ஓடும்போது உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதை அறிந்த சாத்தான் உங்களை ஜெபிக்க விட மாட்டாங்கிறான், பைபிள் வாசிக்க விட மாட்டேங்கிறான், தனித்து போய் கத்தரோடு உறவாட அனுமதி கொடுக்க மாட்டேன்றான் என்பதை நான் ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன். அதனால் நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தாங்க முடியாத வேதனை நடுவில் உண்மையில் ஜெபிக்கவே முடியலன்னு வைங்களேன், தனியாக போய் வாய் விட்டு கையை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி சரியாக கொஞ்சம் ஆவிக்குள்ளாக நிரம்பி பாருங்கள், உங்களை அறியாத ஒரு பலன் வரும். அதுக்கு பேர் தான் ஆவியின் பலன். அப்போது அந்த மன மகிழ்ச்சியின் அபிஷேகம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம் இல்லை, தட் இஸ் குட் மெடிசன் இல்லையா? இதுதான் இன்னைக்குரிய வார்த்தை. பிடிச்சிட்டிங்கல்ல, அப்படியே கையை வைத்துருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும், சந்தோஷப்படுத்தும் நதி, சந்தோஷப்படுத்தும் நதியாகிய ஆவியானவரே, உடைய பிள்ளைகளின் சிந்தையை, இருதயத்தை, குடும்பத்தை, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்தோஷப்படுத்தும். பிள்ளைகளால் சந்தோஷம் அடையட்டும், புருஷன் மனைவியினால் சந்தோஷம் அடையட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இதுதான் தேவனுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை. சரியா, விசுவாசிக்கிறீங்களா? உடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. யார் யாருக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணணும் இயேசப்பா,
அவங்களுக்குள்ளா இந்த சந்தோஷம் வரணும். சரியா, மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் GPSRobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.